தூயாவியாரின் பெயராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்து அழுதாயோ வியாகுல தாயின் திருநாளில் பாடலை பாடி சிந்திப்போம் வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர் புகழ்ந்தவரை பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர் புகழ்ந்தவரை கரங்களை விரித்து கல்வனை போல் கழுமற கண்டதினாகுல மாமரியே யாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ கண்ணீரே சிந்தி மனிதருக்கு அருள் பண்ணி திருமகனே கண்ணீரே சிந்தி மனிதருக்கு அருள் பண்ணி திருமகனே மன்னவர்காக தன்னுயிரை என்று மாய்த்திட கண்டதினா வியாகுல மாமரியே தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ தியாகத்தின் மாதாவே சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ அன்பார்ந்தவர்களே என்று வியாகுல மாதாவின் திருநாளிலே அவருடைய ஏழு வியாகுலங்களை நற்செய்தியின் சம்பவங்களை வைத்து தியானிப்போம். முதல் வியாகுலமானது த ப்ராஃபசி ஆஃப் சிமியோன். சிமியோன் தீர்க்கதரிசியினுடைய அந்த வசனம் உமது இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும். பெரியவர்கள் குழந்தை பிறந்ததுமே அதனுடைய எதிர்காலத்தை கணித்து சொல்லுவார்கள். இதயத்தை வாள் ஊடுருவும் என்று தேவதாய்க்கு சொல்லப்பட்டது. அந்த குழந்தையை பார்த்து சொல்லுவார், இந்த குழந்தை பலருக்கு எழுச்சியாகவும் பலருக்கு வீழ்ச்சியாகவும் இருப்பார். அது நடந்தது, நிறைவேறியது, நமக்கு தெரியும். வியாகுல தாயே தாழ்ச்சியையும் இறை அச்சத்தையும்
விஸ்தாரம். இரண்டாவது வியாகுளம், ஃப்ளைட் டு ஈஜிப்ட். ஃப்ளைட்டுனா உடனே ஏர் ஃப்ளைட் இல்லை, விமான பயணமோ ரயில் பயணமோ கார் பயணமோ அல்லது டூ வீலர்ஸோ எதுவும் கிடையாது. பாருங்கள், கழுதை மீது. ஆனால் இந்த படத்தில் தேவதூதர் முன்னால் அழைத்து செல்வது போன்று இருக்கிறது. இன்னும் சில படங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தோம், எகிப்தின் பின்னணியில் அந்த பிரமிடுகள் எல்லாம் தெரியும். என்ன துயரத்தோடு, கை குழந்தையோடு, பச்சை வயிறு பெற்றெடுத்தவள் அந்த நெடிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். நொந்திருக்கலாம், இறைமகனை பெற்றெடுத்ததற்கா எனக்கு இவ்வளவு வேதனை. பல முறை இளம் குருவாக இருந்த பொழுது கஷ்டங்கள் வந்த பொழுது நொந்து கொள்வேன், ஆண்டவரே உம்முடைய வேலையை செய்கிறேன், உம்முடைய பணியை செய்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம். முதல் முதலாக என்னுடைய அனுபவம், அந்த ஐடிஐயில் மேனேஜர், டைரக்டர், கரஸ்பாண்டன்ட் எல்லா பணியும் செய்யும் பொழுது ஒரு சில சமயத்தில் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ், ஒருத்தருக்கு கண்ணு போயிடுச்சு, இந்த ரைஸ் மில்லை உடஞ்சி இந்த டிரைவருக்கு, அதுக்கு இழப்பீடு, அது இது நடந்தது. சரி, இது வேணாம், இந்த தொல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லாதர் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் மாதிரி வந்து படியேறி நின்றுட்டுருப்பேன், அவரை சந்திப்பதற்கு நிற்பேன். அவரை சந்திப்பதற்கு மற்ற குருக்கள் வருவார்கள், வந்து அவங்க சொல்கிற வேதனையெல்லாம் கேட்டுட்டு நான் அவரை சந்திக்கவே மாட்டேன், நான் பாட்டு திரும்பி வந்துடுவேன். அதோட இது எவ்வளோ தேவலா, என்னை விட எவ்வளவோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், இது என்ன பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா. அப்படிதான், ஆனால் தேவதாய்க்கு அப்படியா? ஒருத்தர் தன் மனைவியை ரொம்ப அதிகமாக நேசிப்பதை பார்த்தார் பக்கத்தில் இருந்தவர். என்னையா பரவாயில்லையா, உன் மனைவியை வந்து இவ்வளோ நேசிக்கிற, பர்சில் கூட அவங்க ஃபோட்டோவை வச்சிருக்கிற. யோ, அதெல்லாம் கிடையாதுயா, கஷ்டம் வர நேரத்தில் அதை எடுத்து பார்த்துப்பேன், உன்னையே நான் சமாளிக்கிறேன், இந்த கஷ்டத்தை என்னால் சமாளிக்க முடியாதா அப்படின்னு என்னை தேர்த்திக்குவையா அப்படின்னாராம். 35 வருஷமா 37 வருடங்கள் அப்படிந்து மார்க் ராணி இங்கே வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி கூற திருமண நாளிலே. ஆகவே சுமை எப்பொழுதும் சுகமாக இருக்க வேண்டும். தேவதாய் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. முணுமுணுத்தவரோ கசந்து போனவரோ நொந்து போனவரோ அல்ல. பச்சிலம் குழந்தையை, பச்சை வயிற்றுக்காரி கழுதை மீது அமர்ந்து நெடும் பயணம், இரவு பகல், நல்ல ரோடு கிடையாது, பாதுகாப்பு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டு என்பதைத்தான் அந்த வானத்தூதர் காட்டுகிறார். வியாகுலத்தாயே, பக்தியையும் ஏழைகள் மேல் கரிசனையும் தாரம். 3வது வியாகுளம், ஜீசஸ் ஃபவுண்ட், காணாமல் போன இயேசுவை கண்டன். இங்கே இருப்பான், அங்கே இருப்பான்னு நினச்சிக்கிட்டு பாருங்க, நிறைய இதில் பாடெல்லாம் கற்றுக்கலாம். டோன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். என்ன அர்த்தம், சூசைபர்கிட்ட இருப்பார்னு மாதா நினச்சிக்கிட்டாங்க, மாதா கிட்டே இருப்பாங்கன்னு இயேசு சூசேப்பை நினச்சிக்கிட்டாரு. சரி, அப்படியே இல்லைன்னா கூட சொந்தக்காரங்க பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, கும்பலை தான் இருப்பாருன்னு நினச்சிட்டு ஒரு நாள் பயணம் எருசலேமிலிருந்து வந்தாச்சு. அந்த இரவு தங்க வேண்டும் அல்லவா, எப்படி கோழி மற்றதெல்லாம் பறவையெல்லாம் பறந்து போனாலும் கடைசியில் கூடு திரும்புறது போல, எப்படியும் பையன் நம்மக்கிட்ட வந்துடுவான், பார்த்தா காணோம், தேடுறாங்க எங்கே, உங்ககிட்ட அங்கே இல்லை இல்லை இல்லை, பார்க்கலையே தெரியலையே, பதை பதைத்து கொண்டு மறுபடியும் எருசலேமுக்கு சென்று இங்கிருப்பானா அங்கிருப்பானா என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியம். எல்லார் அறிஞர்கள் மத்தியிலே அவர் அமர்ந்து இந்த வேத விளக்கத்தை கேட்டுக்கொண்டும் வினவிக்கொண்டும் இருப்பதை பார்த்து ஆச்சரியம் ஒரு பக்கம், ஆனால் ஆதங்கம் மறுபக்கம். மகனே, ஏன் இப்படி செய்தாய், எங்களை இப்படி கலங்க விட்டு விட்டாயே, உங்கள் தந்தையின் பணியை நான் செய்ய வேண்டும் என்று தெரியாதா. மாதாவுக்கு ஒன்றும் புரியல, எல்லாவற்றையும் மனதில் அடக்கி கொண்டார். அந்த வேதனை சோதனை, அது 3வது வாள், காணாமல் போன இயேசுவை கண்டல்,
வியாகுல தாயே ஞானத்தையும் சீலத்தையும் தாரும். அடுத்ததாக மேரி மீட்ஸ் ஜீசஸ் ஆன் த வே டு கால்வரி, கல்வாரி பாதையில் இயேசுவை சந்தித்தல். யாருக்கெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றாரோ அவருக்கு வந்த வாதையை பாருங்கள், எப்படி மனம் வேதனையுற்றிருக்கும். என் மகன் எல்லாருக்கும் நல்லதைத்தானே செய்தார், அவருக்கு இப்படிப்பட்ட கொடிய தண்டனையா? அவரோடு சேர்ந்து எருசலேம் மகளிர் அழுதார்கள். அது ஒரு அவருக்கு ஒரு வாழ். கல்வாரி பாதையில் இயேசுவை சந்தித்தல், ஜெபம், வியாகுல தாயே பொறுமையையும் மனத்திடனையும் தாரும். அடுத்ததாக மேரி அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ், மரியா சிலுவை அடியில். கல்வனுக்கும் கொடிய மா பாதகம் செய்தவர்களுக்கும் தான் கொடுக்கப்படுவது சிலுவை தண்டனை. ஊருக்கு வெளியே, எருசலேமுக்கு வெளியே கல்வாரி மலையில் சிலுவையிலே தொங்குகின்ற இயேசு, நன்மையின் நாயகன், தேவ மைந்தன், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது தெலுங்கோட கலந்த பழமொழி, அவர் பேரு பெத்த பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் என்னவோ பெரிய பேர் தான், அம்சம் என்னவோ இப்படி இருக்குதுன்னு. அப்படி மரியாள் நொந்து கொண்டாலா, பரமதந்தையை பார்த்து கேட்டாரா, என்ன தந்தையே இதுக்காகவா இப்படி தொடர்பற வேண்டும் என்றோ? ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் தேவதாயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு சின்ன காரியத்துக்கெல்லாம் எவ்வளவு நாம் நொந்து கொள்கிறோம். துயரங்கள் துன்பங்கள் நம்மை உடைத்துவிடக்கூடாது. இயேசு எப்படி அந்த முதல் புதுமையிலே தண்ணீரை ரசமாக்கினார், தன்னுடைய வேதனையிலே தன்னுடைய அந்த ரசத்தை அவருடைய இரத்தமாக ஆக்குறோமே, இது கல்வாரி மலையில் இரத்தமாக மாறுகிறது அவருடைய தியாகமாக. அதே போன்று தேவதாய் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலில் ரசமாக, எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய வகையிலே, அவர்களுக்கு ரசம் இல்லை என்று சொல்லி அவருடைய துயரத்தை தீர்க்கின்றவராக இருந்தார், நன்மையை செய்கின்றவளாக. அடுத்த கட்டம் இன்னும் உயர்ந்த நிலையிலே தியாகம் செய்பவராக இருக்கிறார் இயேசுவையே நமக்கு கொடுக்கின்ற வகையிலே. அட் த ஃபுட் ஆஃப் ஜீசஸ், அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸ், மரியா சிலுவை அடியில், வியாகுல தாயே நல்ல ஆலோசனையும் நிர்மல மனதையும் தாரும். டெட் ஜீசஸ் அட் த லேப் ஆஃப் மேரி, மரியின் மடியில் சேயின் சடலம். எந்த தாய் இதை பொறுத்து கொள்ள முடியும்? ஆகவேதான் அந்த அருமையான நிர்மலா சுரேஷ் அவருடைய வார்த்தைகள், 33 இளவயது மகனை மரணத்துக்கு கப்பம் பட்டி அழுதது அறம், மரணத்துக்கு கப்பம் கட்டி அழுததும். இப்படி சின்னப்பர் கூறுவார், ஏசாவே உன் கொடுக்கு எங்கே? இயேசு அதனை முறித்து விட்டார், இந்த கடன் சீட்டு பத்திரத்தை கிழித்து விட்டார். திரை சீலை ஆலயத்தில் இரண்டாக கிழிந்தது என்று யோவான் நற்செய்தியில் படிக்கலாம். தன்னுடைய மரணத்தை கொடுத்து, சாவை கொடுத்து, கப்பம் கட்டி நமது சாவை நீக்கினார். டெட் ஜீசஸ் அட் த லேப் ஆஃப் மேரி, மரியின் மடியில் சேயின் சடலம். வியாகுலத்தாயே பிறர் மீது நலனையும் புரிதலையும் தாரும். மேரி டேக்ஸ் அலாங் த பாடி ஆஃப் ஜீசஸ் டு த பாரோடு டூம், முடங்கிய இயேசுவை அடக்கம் செய்ய இரவல் கல்லறைக்கு எடுத்துச் செல்லுதல். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இரண்டாம் ஆளாகிய சுதன் முடங்கி போனார், அடங்கி போனார் மனு உரு எடுத்ததினால். ஆகவே அவரை அடக்கம் செய்ய மாற்றான் வீட்டு தோட்டத்து கல்லறை, இவருக்கென்று கல்லறை இல்லை. அதுதான் சொல்லுவார், நரிகளுக்கு வலைகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. பிறக்கும் பொழுதும் இடமில்லை, இறக்கும் போதும் இடமில்லை.
ஜோசப் அரிமத்தையா கல்லறைக்கு கொண்டு செல்கிறார்கள். எத்தகைய பரிதவிப்பு, இத்தகைய வியாகுலங்களை எல்லாம் தாங்கியவள்தான் நம் தேவதாய். அனைத்தையும் நமக்காக தாங்கிக் கொண்டதனால் நம்ம எல்லாம் பெற்றெடுக்கும்போது நம் தாய்க்கு பிரசவ வேதனை ஒரு முறைதான். ஆனால் இந்த தாய்க்கு ஏழு முறை. இது மட்டுமல்ல, இவைகளெல்லாம் மிக மிக முக்கியமான சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில். இன்னும் எத்தனை சம்பவங்கள், எத்தனை பேர் தூற்றியிருப்பார்கள். அந்த மரியாளின் மகன் தானே. அந்த வார்த்தைகளில் எத்தனை ஏளனம், இகழ்ச்சி, எவ்வளவு தூரம் சொல் அம்புகளாக அவருடைய இதயத்தை துளைத்திருக்க வேண்டும். தாங்கிக் கொண்டாள். பிறருக்கு ரசமாக வேண்டும். நான் பிறருக்கு ரசமாக வேண்டுமா? நாம் பிறருக்கு மனம் தரக்கூடிய வகையில், மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில், நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் பிறருக்கு உதவ வேண்டும் தேவதாயை போன்று. ஆகவே இந்த ஏழு வியாகுலங்களையும் சிந்திக்கின்ற நாம் அந்த அன்னைக்கு நன்றி கூறுவோம். வியாகுலத்தாய் இந்த பாடலை மறுபடியும் நன்மை வாங்கிய பிறகு அர்த்தத்தோடு, ஜபத்தோடு, தியானத்தோடு பாடுவோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். மாண்புயர் ஈவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனைவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில் லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக அருட்சாதனத்தில உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம் மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி போற்றி போற்றி. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர் புகழ்ந்தவரை. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர் புகழ்ந்தவரை. கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தில் கண்டதினார். யாகுலமா மரியே யாக
உலகத்தின் மாதாவே உவை அடியினிலே சிந்தை நோன் அழுதாயோ. மாலை இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என்னுடன் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வு இல்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இதை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இதை இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இதை இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமேன். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே, எப்படி கம்ப்யூட்டரில் நாம் செய்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், சேவ் அப்படின்னு கொடுத்தா தான் அது பாதுகாக்கப்படும். இப்போ வர லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தானாகவே அது என்னென்ன வேலை செஞ்சோமோ அதை சேவ் பண்ணும். அதே போன்று என்னுடைய மறைவுரைகளை எல்லாம் துவக்க காலத்திலிருந்தே பாதுகாத்து வருவேன். அவை இன்றைக்கு கூட கைப்பட நான் எழுதிய மறையுரையின் குறிப்பு, ஒரு மறையுறையே ஒரு டீக்கன் ஒருத்தர் கொடுத்தார் பெங்களூரில், அதை எழுதி வச்சிருக்கேன். அவர்கிட்டேருந்து அந்த மறையுறையை வாங்கி என் கைப்பட எழுதியிருக்கேன். எப்போ தெரியுமா? 68ஆம் ஆண்டு. அப்போ தான் நான் சென்ட் பீட்டர்ஸ் செமினரியில் நுழையிறேன், 68. அதிலிருந்து இவர்களெல்லாம் நான் தயாரித்து வருகிறேன். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த டீச்சர் ட்ரைனிங் இருக்கும்போது மாஞ்சி மாஞ்சி செய்வாங்க. டீச்சிங் எய்ட்ஸ் என்ன, அது என்ன, பஸ்ஸில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க, அந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போவாங்க, சார்ட்டெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் டீச்சர் ஆன பிறகு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. நேற்று நான் தயாரித்தேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, இது என் கைப்பட எழுதிய பிரதி. ஆகவே செய்கின்ற வேலைகளை நிரந்தரமாக இருப்பதற்கு செய்வ கற்றுக்கொண்டோம் என்றால் அது நமக்கு பயன்படும். பிறருக்கு பகிருங்கள். ஏனென்றால் எத்தனை பேருடைய ஆன்மாக்களுக்கு இது ஈடேற்றத்தை தர வேண்டும், மன மகிழ்ச்சியை தர வேண்டும், ஒரு தெளிவை தர வேண்டும், ஒரு சமாதானத்தை தர வேண்டும், ஒரு திருப்தியை தர வேண்டும். அவை இந்த திருப்பலியை கண்டேன் ஒரு திருப்தி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆக ஏனோ தானோ என்று அல்ல, இதை இப்படி செய்ய வேணும், இதெல்லாம் செய்யணும்னு கட்டாயமே கிடையாது. இதோ உன் மகன், இதோ உன் தாய், இது ஆண்டவர் வணங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த மக்களை வியாகுளத்தாய் இப்படி போனாங்க போனாங்க வந்தாங்க வந்தாங்க எல்லாருக்கும் தான் தெரியும் நற்செய்தி. அதை ஸ்ட்ரைக்கிங்காக படத்தோட ஒரு ஜெபத்தோட ஒரு பாடலோட இப்போ பதியும் அல்லவா? ஏன் கேட்குறாங்களா, ஏன் முன்னாடி சுத்தமாக இல்லை, அவ இந்த ஃபாதர் இருக்கும்போது சுத்தமாக இருந்துச்சு, அவருக்கு நிறைய காசு வந்துச்சு அவர் செஞ்சார். ஏயா சுத்தம் பண்ணுறதுக்கு காசா ஏன் வேணும்? அது என்ன பிச்சைக்கார கோயிலா? எந்த கோயிலும் பிச்சைக்கார கோயில் கிடையாது. பாண்டிச்சேரியில் எந்த கோயிலும் பிச்சைக்கார கோயில் கிடையாது. எல்லா கோயிலுக்கும் வருமானம் உண்டு, எல்லா கோயிலுக்கும் மக்கள் கொடுக்குறாங்க, தாராளமாக கொடுப்பாங்க. எடுத்து செய்யணும், செய்ய வேணும். ஒரு 4 பேருக்கு வாழ்வாதாரம் கொடு. பேராலயத்தில் டாய்லெட் கட்டியிருந்தேன், யாரும் கட்டல, நான் தான் போய் கட்டினேன், 10 டாய்லெட் கட்டினேன், பூட்டி கிடக்குது. ஏன்னா போகிறவங்க வரவங்கெல்லாம் கடையில் இருக்கவங்கெல்லாம் வந்து அசுத்தம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு வாட்ச்மேனை போடு, வாட்ச்மேனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா? பேராலயம் என்ன உதாரணம் பாருங்க, என்ன சாக்கு போக்கு. நீ கட்ட போகிறதில்ல, கட்டிட்டு வந்தது இன்னொருத்தர், இருப்பதை மெயின்டைன் பண்ண முடியாது சில காரியங்கள். இதெல்லாம் அப்பட்டமாக சொல்கிறதுனால தான் தெரியுது. நீ செய்யணும், செய்யல, செஞ்சது இருக்குது, பயன்படுத்து, உருவாக்கு. ஒரு வாட்ச்மேன் போட்டு நீ பார்த்துக்க, யாரும் வரக்கூடாது, கோயிலில் வரவங்களுக்கு தான் அது பயன்பட வேண்டும். அவனுக்கும் சம்பளம் கொடுத்த மாதிரி ஆச்சு, இதையும் பாதுகாத்த மாதிரி ஆச்சு. காசு மட்டும் வேணும், செலவு பண்ணக்கூடாது. செலவு பண்ணக்கூடாது, அது வேற எங்கே போதும், அது வேற கதை.
இதெல்லாம் நாம் படுகின்ற வியாகுலங்களாக எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு இவைகளெல்லாம் உரத்தை தர வேண்டும். வாழ்க்கை அனுபவங்கள் என்றால் நம் நெஞ்சத்தில் படுகின்ற காயங்கள். எனக்கு வாழ்க்கையில் நெஞ்சத்தில் படுற காய விட முதுகில் படுற காயங்கள் தான் ஏராளம். சொல்லம்பும் இதம்பும் பின்னாடி இருந்து குழி பறித்தலும் எவ்வளவு கொஞ்சம் நெஞ்சமா. ஆகவே இவைகளெல்லாம் வாழ்க்கையினுடைய பாடங்கள், அனுபவங்கள். தேவத்தாயோடு சேர்ந்து இந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். நன்றி என்று நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் எங்களை நீர் மீட்டதன் நினைவாக நாங்கள் அருந்திய இத்திருமணவால் வளம் பெற்றுள்ளோம். சிலுவையின் மகிமையை இந்த வழிபாட்டில் கொண்டாடிய நாங்கள், தேவன்னையின் வியாகுலத்தை நினைவு கூர்ந்து நாங்கள், எங்கள் வாழ்வில் நேரிடும் துன்பங்களில் உம்முடைய பாடுகளில் குறைவாயிருப்பதை நிறைவு செய்கிறோம் என்ற நம்பிக்கையோடு வாழவும், இவ்வாறு உயிர்ப்பின் மகிமைக்கு வந்து சேரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி.